हेलो फ्रेंड्स, वेलकम टू मोन आइडिया। इनकी नम्बर चेनल पाकपोना ये स्क्रीन मारे हापी बर्थे अभी बनर नम्बर एपी रेडी पड़े पाको अब ना कुछ स्ट्रांगा रेडी पड़े पेपर अद्कना मेटीरियल वेणून पातरला इत कार्ड अम्बुक रोम मुख्यमंत्री नम्बर इन शेप वेणुमो अनर अेप नम्बर हैप्पी बर्थडे अब एव्लो लेटर्स अंतमी नम्बर कट पड़ी एड़क इं वो शेप ओके बैनर के सेट आगो अब शेप बैनर कार्डबोर्ड एज्जस् वो सैडल वो इतना मरेक नम्बर वेस्ट वाइट शीट रे सैडू गम अप्ले पड़ी कवर पड़ी के इन कार्डबोर्ड एल सैडल कवर पड़ेल பாருங்க நான் எல்லா பக்கமும் நான் கவர் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இது ட்ரையும் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா மீதி இருக்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிருக்கேனா POP தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வீடியோஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம் இது என்ன டெக்ஸ்சர் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு கார்ட்போர்ட் மாதிரியே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த POP மாவு கூட க்ளூ வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஒரு கோட் கொடுத்துக்கிறேன் நீங்கள் இது கொடுத்து பெயிண்ட் பண்ணி பாருங்கள் அதோடய ஃபினிஷிங்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக வெறும் கார்ட்போர்டில் பண்ணுற பெயிண்ட்டை விட இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண எப்படி நல்லாயிருக்கு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் செய்கிறத விட கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு இது நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதனால தான் இந்த சைடில் பேப்பர் நம்ம ஒட்டி மேலே ஒரு கோட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே ஃபுல்லாக அதுக்கு என்னென்ன எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அந்த கார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம இந்த மாதிரி கோட் கொடுத்து நல்லா ட்ரையாக விட்டுடலாம் இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கோட் கொடுத்துட்டேன் ஒரு கோட் கொடுத்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெயிண்ட் ஏன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கணும்ல ஈவனாக அதனால் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுனால நிறைய பெயிண்ட் எடுத்து நல்லா வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேடில் வேணுமோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறதுனால பண்ணலாம் ஆஃப் ஷேட் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஹாப்பி வந்து ஃபுல்லாமே ஃபுல் ஷேட் பண்ணியிருக்கேன் பர்த்டேக்கு வர்றதில் வந்து ஆஃப் ஷேட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் டபுள் ஷேட் மாதிரி கொடுத்துருப்பேன் இப்போ சைட்லேயும் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் லுக் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக் சைட் பெயிண்ட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா கண் பேக் சைட்லேயும் ஃபுல் கவர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஃபைவ் கார்ட்ஸ் வந்து ஹாப்பிக் பண்ணிட்டேன் அப்புறம் பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஷீட் கொடுத்துருக்கேன் அந்த அடியில் இருக்க ஒயிட்டுக்கு நான் எதுவுமே பண்ணலை மேலே மட்டும் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்து இந்த ஒரு மெத்தட்லாம் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுக்காக நான் கோல்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன் கோல்டு பெயிண்டில் வந்துட்டு இப்போ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே எழுதிக்கலாம் இல்லை எனக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம ஸ்டென்சில் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டில் கூட பண்ணலாம் நல்லதாக இருக்கும் நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அது நம்ம இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் கோல்ட் பெயிண்ட்டு இதில் நம்மளுக்கு என்ன கலர் பேஸ் கலருக்கு எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் இது பேனரே வாங்கணும்னா கண்டிப்பாக 200 அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பர்த்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த சேஞ்சஸுமே ஆகாது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கலர் போர் அடித்தா கூட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம நிறைய பர்த்டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா இதுக்கும்
ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஃபுல்லாக எழுதிட்டேன். இப்போ ஹாப்பியில் வந்து ஃபுல்லாக க்ரீன் அப்ளை பண்ணிட்டோம்ல, அதனால் கொஞ்சம் ஒயிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சும்மா டாட் டாட்ஸை வச்சு ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு பேஸில் ஏதாவது டிசைன் வேணும்னா கூட நீங்கள் ஃப்ளவர் டிசைன் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நான் டாட் டாட் மட்டும் வச்சு அது ஒரு டிசைனாக மாற்றிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நான் அலைன் பண்ணியிருக்க சும்மா வச்சு பார்த்தேன், அதோட ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு அதை எப்படி பேனர் மாதிரி கோர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீடில் நம்ம என்ன அந்த இதை கோர்க்கறதுக்காக என்ன த்ரெட்டோ சாட்டின் ரிப்பன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாட்டின் ரிப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன் கலர். அது இப்போ எங்கிட்ட இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா உள்ளன் த்ரெட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நீடில் கார்ட்போர்ட் தானே, ஸோ நம்ம ஒரு நீடில் எடுத்துகிட்டு அதோட ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருந்து கோர்க்கிற மாதிரி சைட்லேருந்து கோர்த்து ஊசி விட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழாது, ஒட்டுறதை விட இது வந்து பெஸ்ட்டு மெத்தடாக இருந்துச்சு. இப்போ நம்ம கோர்க்கும் போது என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்கோ அதுலேருந்து நம்ம கோர்த்தோம்னா தான் பேனர் கரெக்டாக வரும், இல்லைனா லெட்டர்ஸ் மாறிடும். அது கொஞ்சம் செக் பண்ணி கோர்த்துக்கோங்க. நானே மாற்றி கொடுத்துட்டு தான் மறுபடியும் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த இதை இதே மாதிரி ஒன் பை ஒன் நம்ம எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ் கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கேப் விட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீ த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஹாப்பி நான் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இதே மாதிரி பர்த்டேவும் கோர்த்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.